வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம திருக்குறள் 378 பார்க்க போகிறோம். இதற்கான அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஊழ். ஊழ்னா ஃபேட், விதி இல்லைன்னா தலையெழுத்து அப்படின்னு சொல்லலாம். வாங்க இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். முதல் குறள் அப்புறம் விளக்கம். துறப்பார்மண் துப்புரவில்லார் உரற்பால உட்டா கழியுமெனின். துறப்பார்மன் துப்புரவில்லார் உரற்பால ஊட்டா கழியுமெனின். இதற்கான விளக்கம் என்னென்னா, ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏழைகள் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து துறவு மேற்கொள்வாங்க. எப்போன்னா விதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு துன்பம் தராத பொழுது. புரியுதுங்களா? இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். த டிஸ்டியூட் வித் ஏசட்டிக்ஸ் மெரிட் ஷேர் இஃப் ஃபேட் டு விசிட் வித் ப்ரீ டெஸ்டின் ஹில் ஹுட் ஸ்பேர். டெஸ்டியூட்ஸ்னால் ஏழைகள், வறியவர்கள். அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா துறவியாக இருப்பாங்க. ஏன்னா இந்த துன்பங்கள் தான் அவங்க வாழ்க்கையை நிலையாக இருக்க செய்யுது. அப்படிப்பட்ட துன்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை கடந்து போய் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா அவங்க துறவுறவு தான் இருப்பாங்க, துறவு மேற்கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த விதி தான் அவங்களுடைய வாழ்க்கை பலனை மாற்றியிருக்கு அப்படின்னு சொன்னால், துன்பத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனுபவித்து அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு தொடர்ந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா மனம் தளராமல் வாழறாங்க. அந்த துன்பத்தை எதிர்கொள்கிற அந்த துணிவு அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அவங்க துறவு மேற்கொள்ளியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் ஒரு திருக்குறள் கிட்டு மகிழுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.